கிரிக்கெட்டில் எப்போவுமே அண்டர் டாக்ஸ் ஜெயிக்கிற கதை வந்து பயங்கரமாக ஒரு ஹிஸ்ட்ரிக்கல் ஈவெண்ட்டாக வந்து பேசப்படும். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பார்டர் காஸ்கர் ட்ரோஃபியை ஒரு இந்தியா சீ லெவல் டீமை வச்சு நம்ம ஜெயித்த போது ஏன் அந்த விக்டரி எல்லாமே பெருசாக பாராட்டினாங்கன்னா, ஒரு ஃபுல் ஃபார்ம் ஆஸ்திரேலியா டீம் அவங்களோட ஹோமில் ஒரு அண்டர் டாக் ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அண்டர் டாக் வந்து ஒரு சாம்பியன் டீம் அடித்த கதை தான் நீங்கள் நம்ம விசாகப்பட்டினத்தில் பார்த்தோம். இதை பற்றி பேசுறவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இன்றைக்கி நம்ம பேச போகிறது சிஎஸ்கே வெர்சஸ் டிசியோட ரிவ்யூ. நம்ம மேட்ச் ப்ரிவியூலேயே சொல்லியிருந்தோம், இது வந்து சிஎஸ்கேக்கு ரொம்ப ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச், ரெண்டு பாயிண்ட் அவங்களுக்கு ஈஸியாக கன்ஃபார்மாக கொடுக்க வேண்டிய மேட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஏன்னா அவங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்டும் சரி, இந்த கிரவுண்டில் அவங்களோட ரெக்கார்டும் சரி, எல்லாமே வந்து சிஎஸ்கேக்கு வந்து அட்வான்டேஜாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் டெல்லி அவங்க புது கிரவுண்டில் அவங்க புது ஹோமில் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகிட்டாங்க சொல்ல முடியும். கிட்டத்தட்ட அது டெல்லியோட புது ஹோமாக இருந்தாலும் கிரவுண்டு ஃபுல்லாகவே வந்து சிஎஸ்கேவோட அந்த எல்லோவாக தான் இருந்துச்சு. அங்கங்கே தான் அந்த ப்ளூ கலர் வந்து இருந்துச்சு போச்சு. பட் இந்த கண்டிஷன்லையும் டாஸ் ஜெயிச்ச பண்ட் வந்து பேட்டிங் எடுத்தாங்க. ஃப்ரம் த பால் ஒன் டெல்லி பேட்டர்ஸ் டு த பிஸ்னஸுக்கு மாதிரி இறங்கி ஆட ஆரம்பித்தாங்க. ஒரு 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 ஒன்றுமே இல்லாத ட்ராக்ல நம்ம சொல்லலாம். நம்ம முன்னாடி ரிவ்யூவில் சொல்லுற மாதிரி வந்து விசாகப்பட்டினம் புது கிரவுண்டு மீன் புது பிச்சு, அவங்க எப்படி மாற்ற போகிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் இன்னும் ஸ்லோவாகும் இல்லை ஃபஸ்ட்டு வந்து பர்ஃபெக்டாக வந்து பேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டாங்களா இல்லைன்னு தெரியல. ஏன்னா டெஸ்ட் மேட்ச் நல்ல ஸ்கோரிங்காக போச்சு அந்த விசாகப்பட்டினம் பிச். பட் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து அப்படி இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பேட்டிங் ஏற்ற மாதிரி தான் இந்த பிச்சு மாதிரி இருந்துச்சு. ஃப்ரம் புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் சொல்லலாம், வானரும் பிருத்வியும். எஸ்பெஷலி தீபக் சார் ஒரு எண்டில் உதவாங்க ஆரம்பித்தாரு. இன்னொரு பக்கம் வந்து முசஃபிசரும் முசஃபிசரும் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஜட்டு போட்டால் ஜட்டும் அடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஓவர் அசால்ட்லேயே வந்து கொஞ்சம் டீசெண்டாக போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்திரானாவும் துஷார் தேஷ்பாண்டேவும் தான். இவங்க ரெண்டு பேர் தான் கொஞ்சம் அந்த ரன் அட்டாக்கை வந்து பர்ஃபெக்டாக வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. இவங்களோட எக்கனாமி தரும் மற்ற எல்லாரோட எக்கனாமி வந்து தாறுமாறாக போயிட்டு இருந்துச்சு. டெல்லி பக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வானர் ஒரு எண்டில் வந்து அவரோட கேமியோ கொடுத்து ஒரு பர்ஃபெக்டாக தன்னோட அந்த கன்சிஸ்டன்சி 50 அடிச்சு ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க பிருத்விஷா நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்து போனார். அண்ட் இந்த மொமெண்ட்டத்தை அப்படியே கேரி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட். ஸ்பைடி இஸ் பேக். எஸ்பெஷலி அந்த ஒரு இறங்கி வந்து அந்த சிக்ஸ் அடிக்கிறதும் சரி, அந்த ஒத்த கையில் அந்த ஒரு சிக்ஸ் அடிக்கிறதாலும் சரி, பர்ஃபெக்டாக அந்த ஒரு ஒரு ஃபினிஷிங் டச்சை வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு ரிஷப் பண்ட். அண்ட் இந்த டார்கெட் வந்து இப்போ சிஎஸ்கே ஒரு கட்டத்தில் வந்து 200 மேலே போக வேண்டிய ஒரு ஸ்கோரை வந்து புல் பண்ணி ஒரு 191 கொண்டு வர வச்சாங்க. அதே நம்ம வந்து ஒரு 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 சந்தோஷமாக தான் பார்க்க முடியும், ஒரு அட்வான்டேஜ் தான் பார்க்க முடியும். எஸ்பெஷலி வந்து பத்திரான அந்த ஒரு ஓவரில் தூக்கின அந்த ரெண்டு விக்கெட் வந்து முக்கியமான மேட்சை திருப்பிச்சுனே சொல்லலாம். ஒரு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸையும் ஒரு மிச்சல் மார்ஷையும் அவங்க இருந்தாங்கன்னா இன்னும் அந்த 210-220 போயிருக்க வேண்டிய ஸ்கோர். நல்ல பேட்டிங் ட்ராக், 191 டாக்கெட் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க இப்போ சிஎஸ்கே நினச்சி பார்த்தா. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. பவர் பிளேல கிட்டத்தட்ட டெல்லி கேபிட்டல்ஸ் சிஎஸ்கே சோக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எஸ்பெஷலி கலீல் அகமது ஒரு எண்ட்லையும் இஷான் சர்மா ஒரு எண்ட்லையும் போட வச்சு ஆல்மோஸ்ட் அந்த டெஸ்ட் மேட்ச் லென்ஸ்லேயே அந்த குட் லென்த்தில் பீட் பண்ணி ரொம்ப வந்து பவுன்ஸ் பால் ஷார்ட் பால் பால் ஷார்ட் பால் கரெக்டாக யூஸ் பண்ணி, அதாவது போலர் கீப்பர் ரெண்டு பேர் மட்டுமே தான் விளையாடிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரியே வந்து ஒரு 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 பேஸ் அட்டாக் வந்து பர்ஃபெக்டாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி வச்சுருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ இந்த ப்ரெஷரில் வந்து யங்ஸ்டரான ரச்சின் ரவீந்திரவும் பண்ண முடியல, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ருத்ராஜாலையும் ஒன்றும் பண்ண முடியல. தென் பவர் பிளேயில் மொதல் 4 அடிக்கிறதே இவங்க கிட்டத்தட்ட 23 பால் தேவைப்படுது சிஎஸ்கேக்கு. என் ஊர் மக்களும் என்னையும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ரஹானேவும் அந்த மிச்சலும் கொஞ்சம் அந்த இன்னிங்ஸ் ரீபில்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இருந்தாலும் அது அந்த ஆக்சலேஷனை பர்ஃபெக்டாக கொண்டு போக முடியல. என்னடா ஒரு சில மேட்ச் நாள் முன்னாடி நம்ம பார்த்தேன் அந்த ஆர்சிபி வச கேக்கிற மாதிரி இல்லை ஃபேப் சொன்னதில்ல பிச்சு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிச்சு, செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி பிஹேவ் பண்ண சொன்னாங்க, அந்த மாதிரி ஏதாவது பிச்சான்னு பார்த்தேன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி அது பிச்சே ஒன்று கிடையாதுப்பா. இது பயங்கரமான ஒரு பேட்டிங் பேரடைஸுங்கிறத ஒருத்தரோட இன்னிங்ஸ் அப்படியே ப்ரூவ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு வாயடிக்க வச்சது. இன்றைக்கி ஒரு ரெண்டு பாயிண்ட் எதிர்பார்த்து சிஎஸ்கேவின் எதிர்பார்த்து வந்த மனுஷனுக்கு வந்து அந்த ரசிகனுக்கு வந்து சூப்பரான ஒரு 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 டெசர்ட் லெவல் ஃபீலை வந்து ஒரு முழு விருந்து கேட்க வந்தவங்களுக்கு ஒரு டெசர்ட் கொடுத்த ஃபீல் கொடுத்தாரு எம்எஸ் தோனி. தலையோட அந்த ஒரு விண்டேஜ் நாக், எஸ்பெஷலி அந்த ஒரு ஆண்ட்ரிக் நாக்கே ஒத்த கையில் அந்த தூக்கி அடித்த சிக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கலீல் அகமதோட பாலில் வந்து அந்த தூக்கி அடித்த ஒரு சிக்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் எம்எஸ் தோனி டர்ன் அரவுண்ட் த கிளாக் தான் சொல்ல முடியும். அவரும் கிட்டத்தட்ட வந்து செட் ஆன் டு பிஸ்னஸ், ஃபஸ்ட்டு பால்லேருந்து இன்டென்ட்டோட ஆடி வந்து முடிச்சு மேட்சை வந்து க்ளோஸு கொண்டு போன. இப்போ இந்த டிஃபீட் மாதிரி ஏன் 20 ரனுக்கு வந்துச்சுன்னா எம்எஸ் தோனி அந்த கேமியூனிக்ஸ்னால தான். இருந்தாலும் அந்த அதில் ஒரு ட்ராப் கேட்ச் இருந்துச்சு, நிறைய டாட் பால்ஸ் வந்து சிங்கிளை கன்வெர்ட் பண்ணாமல் நானே பார்த்துக்கிறேன் அணைப்பதில் அடித்தார் போனார். அதில் அந்த டாட்ஸ்லாம் வந்து ஓரளவு 4 மாறி இருந்தாலோ இல்லை அந்த டாட்ஸ்லாம் ஏதாவது வந்து அப்போ என்ன 2 மாறியது கொஞ்சம் புஷ் பண்ணியிருந்தாலும் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இந்த வின் வந்து கொஞ்சம் கிடச்சிருக்காது, இல்லை எம்எஸ் தோனி மேலே வந்து இருந்தாலும் வந்து இந்த வின் கிடச்சிருக்காது. ஆள் தெரியல போட்டுருக்கு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உள்ளாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறேன். பட் கூடஸ் டு டெல்லி, பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அவங்களோட அந்த பிளான்ஸ் வைடியாக்கர்ஸையும் கட்டர்ஸையும் அந்த லென்த்தை போட்டதும் வந்து பர்ஃபெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாராக அந்த
இருந்தாலும் ஹோல்ட் பண்ண விஷயம் சரியான ஒரு விஷயம் ஹோல்ட் பண்ணாங்க. அதாவது முகேஷ்குமாரை பின்னாடி ஹோல்ட் பண்ணி வச்சது, கடைசியில் டெத் ஓவரில் முகேஷ்குமார் போட வச்சது, தென் வந்து இஷாந்த் சர்மாவை வந்து ஒரு எண்டில் போட வச்சது. இவங்க மூணு இவங்க ரெண்டு பேர் தவிர்த்து கலீல் அஹமதை வந்து ஃபஸ்ட்டு சூப்பராக யூஸ் பண்ணது. ஒரு கட்டத்தில் மனுஷன் வந்து பவர் பிளே முடியும் போது ரெண்டு விக்கெட்டு ப்ளஸ் மூணு ரன் எக்கானமி தான் கொடுத்து வச்சிருந்தார் மூணு ஓவர் முடிவில். அந்த மாதிரி ஒரு ஒரு த்ரெட்னிங் லைனில் வந்து போட்டிருந்தார் ஐ மீன் கலீல் அஹமத். உங்களுக்கு அந்த 120-130 இஷ்லேயே வந்து அடிச்சு தடி போயிட்டு வந்துட்டு இருந்தார், கட்டாசியும் இதையும் போட்டுட்டு இருந்தார். ஸோ கூடஸ் டு டெல்லி. அவங்க இதில் வந்து பெருமை மார்ஷ் இன்றைக்கி அடிக்கலை, மார்ஷல் போலிங்கில் ரன்னு கொடுத்தாரு, ரஷிக் தார் அவரோட இம்பாக்ட்ஸ் அவங்களும் பெருசாக கொடுக்கல பட் ரன்னு கொடுத்தாரு. பட் எல்லாம் என்ன பண்ணாலும் அவங்க ஃபீல்ட் செட்டிங் அண்ட் ஃபீல்டிங் கிரவுண்ட் ஃபீல்டிங் வந்து தரமாக பண்ணாங்க. நிறைய பவுண்ட்ரி போக வேண்டிய பாலை தடுத்தாங்க, நிறைய வந்து சோக் பண்ண வச்சுருந்தாங்க. அக்ஷர் பட்டேல் நடுவில் வந்து டக்குன்னு வந்து சிவம் டூபி இருக்கும்போதே வந்து ஒரு ஓவராக போட்டு முடித்து விக்கெட்டை தூக்குனார். ஸோ தைரியமாக வந்து இன்றைக்கி அவங்க அந்த ரிஸ்க் எடுத்தாங்க. அந்த அந்த டெல்லி திங்க் டேங்க் தான் வந்து இந்த ஒரு ஃபுல் கிரெடிட்ஸையும் சொல்லணும். பெருசாக வந்து சென்னையை வந்து சென்னையும் ஒரு நம்ம ரெண்டு மேட்ச் ஜெயிக்கலாம், அவங்க ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு எந்த பயமும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருந்தாங்க. ஒரு வேளை அந்த அவங்க அந்த வின்னிங் காம்பினேஷன் அளவுக்கு கிராக் பண்ணிட்டாங்களோ என்னவோன்னு தெரியல, பயப்பிடிச்சிட்டாங்க எல்லாம் டெக்னாலஜி. பட் ஃபார்ம் ஆஃப் நோக்கியா இன்னுமே வந்து ஒரு கன்சர்ன். கடைசி ஓவரில் மனுஷன் வந்து வாரி ரன்னு கொடுக்குறாரு, அதை தடுக்கணும். அன்னைக்கு வந்து ரியன் பராக், இன்னைக்கு ரியன் பராகோட குரு எம்எஸ்தோனின்னு சொல்லிட்டு கடைசி ஓவரில் ரெண்டு பேருக்கிட்டையும் அடி வாங்கியிருக்கிறாரு ஆண்ட்ரிக் நோக்கியா. நோக்கியாவோட ஃபார்ம் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு போகிற போக்கில் வந்து இப்போ இந்த ட்ரிஸ்டன்ஸ் பதில் அந்த மெகர்க்கு உள்ளே இறக்கினாலும் நமக்கு ஆச்சரியப்படுறது இல்லை. ஸோ ஓவரால் இது வந்து ஒரு ஒரு சர்ப்ரைஸ் வின் ஃபார் டெல்லி அண்ட் சிஎஸ்கேக்கு ஒரு 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 ஷாக்கர்னு சொல்ல முடியாது, இல்லை ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் பார்க்க வேண்டிய ஒரு 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 மேட்சாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி வந்து இதுலேருந்து அவங்க அடுத்த மேட்சை ஜெயிப்பாங்க நம்ம நம்புகிறோம்.